பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 7. அப்பொழுது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்ணால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லதொரு தகப்பனாக தாயாக இருக்கிறபடியினால் இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவரிடம் கண்ணீர் விட்டு மன்றாடக்கூடிய வேளையிலே நம்மளுடைய துக்கங்களையும் துயரங்களையும் அவரிடம் சொல்லும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார், நம்மை மன்னிக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவேதான் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம், நாம் எழுப்பக்கூடிய குரலை அவர் கேட்கக்கூடியவராயிருக்கின்றார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி குரல் எழுப்பும் பொழுது அவர் உங்களுடைய குரலை கேட்கின்றார். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, எகிப்து நாட்டிலே அடிமையாக இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எகிப்திய அரசன் கடுமையாக வேலை வாங்குகிறான். அவர்களை எப்படியாவது அந்த சமுதாயத்தையே, அந்த இஸ்ரவேல் மக்களையே அழித்துவிட வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. எனவேதான் மக்கள் எல்லோருமே மிகவும் கடினப்பட்டு அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில்தான் ஆண்டவரை நோக்கி அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, இன்னும் உங்களோடு கடந்து வாரும், எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் கதறி அழக்கூடிய வேளையிலே அந்த குரலை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் அந்த குரலை கேட்டு அவர் சொல்லுகின்றார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை நான் அறிவேன், அதை என் கண்ணால் நான் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை நான் கேட்டேன் என்று சொல்லுகின்றார். அதேபோல் நீங்களும் ஒரு அடிமையாய் இருக்கிறீர்களாம். வேலை செய்த இடத்திலே உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கடினமாக வேலை வாங்கி கொண்டு இருக்கிறார்களாம், உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களாம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டு இருக்கிறார்களாம். இந்த நாளில் நீங்கள் இஸ்ரவேல் மக்களை போல் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பும் பொழுது அவர் உங்களுடைய குரலை கேட்டு, என் பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டத்தை என்னுடைய கண்ணால் கண்டேன் என்று சொல்லி அவர் உங்களுடைய துயரங்களையும் எடுத்து மாற்ற வல்லமை மிக்கவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தார். அவர் அங்கு வேலை பார்த்து கொண்டு இருந்த பொழுது அவருக்குள் ஒரு கலக்கமும் ஒரு மனச்சோர்வும் வந்தது. அவரால் தொடர்ந்து அங்கு வேலை பார்க்க முடியவில்லை. அந்த நேரத்திலே என்னோடு போனிலே அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். ஃபாதர், நான் வேலை செய்கின்ற இடத்தில் எனக்கு நிம்மதி இல்லை, ஆனால் அவர்கள் தரக்கூடிய சம்பளம் எனக்கு போதுமானதாக இருக்கின்றது, குடும்பத்தை நடத்த முடியும், ஆனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றும் என்னிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். வேலை செய்த இடத்திலே அவரோடு பணி செய்யக்கூடிய சகோதரிகள் அவரை பற்றி தவறாக மேல் அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மேல் அதிகாரி அதிகமாக வேலை கொடுப்பது உண்டு. இரவு நேரங்களில் வீட்டிற்கு போன பிறகும் வீட்டில் இருந்து வந்த பணிகளை செய்ய வேண்டும். அவருடைய வேலை சுமை அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் என்னிடம் போன் பண்ணி பேசினார்கள். அவர்களுக்காக ஜெபித்து விட்டு சொன்னேன், நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் இருங்கள், ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் உங்களுடைய வேதனையையும்
கண்ணீரையும் அறியக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு ஆலோசனை கொடுத்தேன். பிரியமானவர்களே, அந்த சகோதரி என்ன செய்தார்கள் தெரியுமா? தொடர்ந்து அவரோடு பணி செய்யக்கூடியவர்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், அதிகாரிகளை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க 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 வேலை சென்ற இடத்திலே ஒரு மாற்றம் வந்தது. 2 மாதங்கள் கழித்து அவருடைய அந்த நேர்மையையும் அவர் செய்த வேலையும் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு அவரை மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்யக்கூடிய வேளையிலே நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் குரல் எழுப்புவோமே என்றால் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்முடைய கண்ணீரை கண்டு நம்மோடு கூட இருப்பதை அவர் வெளிப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் நாம் வாசிக்கின்றோம் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 25:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். நம் தலைவராகிய ஆண்டவர் நமது முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஆறுதல் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் உறுதியாக இருந்தார்கள், கண்ணீர் சிந்தி மன்றாடினார்கள். ஆண்டவர் மோய்சனை எழுப்பினார், மோய்சன் வழியாக ஒரு மீட்பை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் வெற்றி ஆர்ப்பரிப்போடும் சடங்களை கடந்து அவர்கள் இந்த பாலை நிலத்தை கடந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள். உங்களுக்காகவும் ஆண்டவர் ஒரு கானான் தேசத்தை வைத்திருக்கின்றார். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாய் இருக்கலாம், வேலை செய்கிற இடமாய் இருக்கலாம், படிக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்கள் சம்பந்தமான அல்லது பிள்ளைகள் சம்பந்தமான காரியமாக இருக்கலாம். ஏதேன் தோட்டத்தை போல ஒரு ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். எனவே மன உறுதியோடும் உற்சாகத்தோடும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், நான் எழுப்பும் குரலை மெய்யாகவே அவர் கேட்பார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் அவரிடம் ஜெபிப்போம். அவர் நமது கண்ணீரை துடைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய துயரங்களை அறிந்தவர் நம்மோடு கூட இருப்பார். எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் அன்றாடுவீர்களா? எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அவரிடம் சொல்லுங்கள், அவர் உண்மையிலே உங்களை தேற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர், நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எழுப்பும் குரலை கேட்கக்கூடிய தெய்வமாய் எங்கள் நடுவில் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தகப்பனே, அநேக வேலை பழு உண்டு, அநேக துயரங்கள் உண்டு, அநேக கஷ்டங்கள் உண்டு, அநேக கவலைகள் உண்டு, சோறுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைத்து எங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தி எங்களை வழிநடத்தும் சுவாமி. வாழக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்து நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் எங்கள் நாங்கள் வாழக்கூடிய இடத்திலே சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாய் இருப்போம் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய குரலை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும்,
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு நமது கண்ணீர்கை துடைக்கக்கூடிய நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இயலாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.